ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் வந்து நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய லூப் இருந்தது, ஸோ ரிப்பீட்டு ரிப்பீட்டுன்னு அப்படியே சீன்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. ஸோ செகண்ட் ஆஃப் வந்து அது எல்லாத்தையும் ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்து நல்லா பண்ணிட்டார். பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிம்பு சிம்புறீங்க, பட் எஸ் ஜே சூர்யா தான் படத்துக்கு வந்து செம்ம ப்ளஸ். அவரோட ஆக்டிங் தான் செகண்ட் ஆஃபில் வந்து தூக்கி நிறுத்திச்சு. ஸோ கண்டிப்பாக ரீசெண்டாக வந்த தியேட்டர் ரிலீஸில் வந்து பெஸ்ட் நான் இதை சொல்லலாம். யுவன் சங்கர் மெயின் அதுக்கு தான் வந்தது, சாங்ஸ் எதுவும் இல்லை, பட் அந்த பிஜிஎம்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ யுவன் சங்கர்னாவே ஒரு ட்ரக் மாதிரி தான், ஃபேமிலியாக எல்லாருமே பார்ப்பாங்க. படம் செம்மையாக இருக்குது, எப்படியும் ஃபேன்ஸ்லாம் ஒரு 5 தடவை பார்ப்பாங்க. படம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக நல்லா இருக்கு. ஆ, சிம்பு படம் தான் சூப்பராக இருக்குது. சிம்பு படம் தான் நல்லாயிருக்கு, கரெக்டாக இல்லை, குழப்பெல்லாம் எதுவும் இல்லை. புரிஞ்சு பார்த்தா படம் சூப்பர் தான், பேஸ் பண்ணி தான் படமே, மாநாடு பேஸ் பண்ணி தான், அதனால் படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் ஃபேமிலியோட. சூப்பராக இருந்துச்சு படம், செம்ம செம்ம. ரொம்ப நாள் கழிச்சு சிம்பு படம் பார்க்கும்போது ஃபுல் என்ஜாய் பண்ணி இந்த தியேட்டரே சரியான கிளப்ஸ், சூப்பர் அல்டிமேட்டு. எஸ் ஜே சூர்யாவும் சூப்பர் அண்ட் சிம்பு வந்து வழக்கம் போட தான், எப்போவும் போல் ஆக்டிங் கிளப்பிட்டாரு. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவன் தெருக்கி விட்டாருங்க, செம படம். சீக்கிரம் வந்து என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சில சீன்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக வரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம், பட் ஆனால் அதை ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. எடிட்டர் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு, மற்றவங்களை காட்டிலும் எடிட்டர் தான் ரொம்ப நல்லா பாடணும். படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது ப்ரோ, நீங்கள் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது ஃபீல் பண்ண முடியும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை நம்ம கேட்டது தான், பட் அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ணது சூப்பராக பண்ணியிருக்காங்க. வந்தால் செத்தா போகணும், வந்தால் செத்தா போகணும், வேறு லெவலில் இருந்துச்சு படம், எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து நல்ல படமாக பார்க்குறோம். இப்போது படம் பயங்கரமான இந்த செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போச்சுன்னா, கொஞ்ச நாளாக படம் பார்க்க போனாலே எப்போ முடியும் எப்போ முடியனே இருக்கும், ஆனால் இந்த படம் ஏன் முடிஞ்சுருக்குண்ணா, பயங்கர இன்ட்ரெஸ்ட்ண்ணா. செகண்ட் ஹாஃப் செம்ம ஸ்பின்ண்ணா, வந்தால் செத்தாமல் போனால் ரிப்பீட்டு, வந்தால் செத்தாமல் போனால் ரிப்பீட்டு, வேறு லெவல் தான் ப்ரோ. அண்ணாத்தை பதிலி இது வந்துருக்கணும் ப்ரோ, வந்தால் அண்ணாத்தெல்லாம் ஒரு படமே இல்லை ப்ரோ, அல்டி ப்ரோ. படம் மாசாக இருக்குது, திரும்ப திரும்ப பார்க்கலாம். வந்தால் 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 செத்தா திரும்ப வந்துடும், நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து எவ்வளோ அழகாக திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாலும், அதை எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணுன்றதை வந்து இப்போ எப்போவுமே ஃபிக்ஷன் எடுக்கும் போது நமக்கு தோணும், ஓகே ஃபிக்ஷன் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போனாலே ரொம்ப மைன்யூட்டாக டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா அதை வந்து எப்படி கமர்ஷியலாக எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை அழகாக யூஸ் பண்ணுறாரு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக எடுத்துருக்காங்க படத்தை. ஆமாம், அதுக்கு மெயின் ரீசன் வந்து வெங்கட் பிரபு தான், பட் என் தலைவன் எஸ்டிஆர் இஸ் பேக், அது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெங்கட் பிரபு இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான், இல்லை நான் ரொம்ப பெருசாக கேட்டால் ஹீரோக்கு அழகாக செட் ஆகும்னு, அழகாக எஸ்டே வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி இருக்குது. எஸ்டே சூர்யாவோடனால சூப்பராக இருக்குது. ஐயோ, ஓ அந்த நம்ம ரிப்பீட் ஆகும் போது நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அதை ஏற்றுறதுக்கு இறங்கும் போதெல்லாம் அழகாக ஏற்றி விட்டுறாரு அவர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செம்ம ஹாப்பியாக இருக்குது படம் பார்த்தது, அதான் மெயின். அவர் கம்பேக் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஐயோ, எஸ்டே சூர்யாவும் நல்லா பண்ணியிருக்காரு, எஸ்டிஆரும் நல்லா பண்ணியிருக்காங்க சார், யாரையுமே குறை சொல்ல முடியாது, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மணிக்கு நம்ம காசு கொடுத்து பார்க்குறோம், அது டைமுக்கு நல்ல வேல்யூ அப்படிலாம் இல்லை, கவனித்து பார்த்தா புரியும், நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் வந்து சூப்பராக கம்பேக் பண்ணியிருக்காரு. படம் செமையாக இருந்துச்சு, வேறு லெவலில் சார். சிம்பு நெக்ஸ்ட் லெவல் சார், சொல்லவா தேவை, செம்ம கம்பேக்கு, வேறு லெவல் தான் படம், அது வேறு லெவல். நான் போய் பாருங்கள் நான் மாநாடு மாஸ் கம்பேக், எஸ்டிஆர் செம்ம படங்க, போய் பாருங்கள், வேற லெவல் படம் தலைவா, பக்கா படம், வேற லெவல் தலைவா, சூப்பர் ஹிட். சிம்புவே பிடிக்குமே, அது போதுமே. சிம்பு தான் சூப்பர் நானா, படம் ஆனால் சூப்பர், சிம்பு தான், சிம்பு அம்மா எஸ்டே சூர்யா, எஸ்டே சூர்யா தான் அதில் இன்னும் ரொம்ப பேசப்படும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரோட காம்பினேஷனே காமெடி, இது எல்லாமே வந்து எங்களை வந்து அந்த கதையிலே நான் மீற வைக்குது. அப்புறம் வந்து கதை வந்து எதிர்பார்க்காத கதை இது, ஸோ எதிர்பார்க்காத கதையாக இருக்குது. இது வரைக்கும் யாரும் தமிழ் சினிமாவில் கொடுக்காத கதை, ஒரு இனக்கலவரத்தை வந்து எப்படிலாம் மாற்றலாம் அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லா ஃபேன்ஸுமே போய் தேட்டரில் பாருங்கள். ஸ்டண்ட்டு சில்வான்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் சிம்புவோட ஃபஸ்ட்டு ஃபிலிமாக இருக்கும் ஆக்ஷனில். ஸோ இதுதான் வந்து, இதுக்கு முன்னாடி வந்து பண்ணியிருந்ததெல்லாம் எப்படின்னு தெரியல, பட் இதுதான் வந்து நான் 15 வருஷம் ஃபேன் அவருக்கு, பட் இது வந்து பெஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும். பிஜிஎம்மும் வந்து வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ, நல்லாயிருக்குண்ணா, சூப்பர்ண்ணா, லூப்ண்ணா, படம் சூப்பருங்க, படம் தலைவர் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு, நல்லா இருக்கு, நல்லாயிருக்கு. வேற லெவல் இவன் மியூசிக்கு வெங்கட் பிரபு அண்ட் எஸ்டிஆர் சூப்பர் சூப்பர் வெரி லெவல் படம் சூப்பராக போயிது. கான்சர்ட் சரியாக கான்சர்ட், ஒன் டே மூவி ஆகலாம், ஒரே நாள் ரிப்பீட் ஒரே டே, அவ்வளோதான், சூப்பர் சூப்பரில் வெங்கட் பிரபு அண்ட் இவன் அஸ்ட் தான் எஸ்டிஆர் வர்றார், ஓகேங்களா, ரிப்பீட்டு சூப்பராக இருந்ததுண்ணா படம், ஒருத்து நான் பார்க்குறதுக்கு
நா வந்தா சுட்டா செத்தா ரிபீட் செந்தில் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டிடி ராஜா மற்றும் சஞ்சய் குமார் தயாரிப்பில் கேதி கதிரவேல் இயக்கத்தில் எம் சசிகுமார் நடிக்கும் ராஜவம்சம் நவம்பர் 26 முதல் உலகமெங்கும்